அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் இரண்டாவது மடானி பட்ஜெட் மூலம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை சிறிது உயர்த்த அரசாங்கம் முயற்சித்து வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு எதிர்பார்க்கப்படும் அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதிய திட்டம் குறித்த விரிவான ஆய்வு முடியும் வரை இது ஒரு தற்காலிக நடவடிக்கையாக இருக்கும் என்றார் அவர் இந்திய சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாக்குறுதி வழங்கியுள்ளார் இந்த வாக்குறுதியை பிரதமர் குறுகிய காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் காரணம் இந்திய சமுதாயம் ஒற்றுமை அரசாங்கத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையை கொண்டுள்ளது குறிப்பாக இந்தியர்கள் தேர்தல் காலங்களில் பகடை காயாக ஆகிவிடக் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ எம் சரவணன் கூறினார் பதினைந்து மில்லியன் ரிங்கேட் கையூட்டு விவகாரம் தொடர்பில் அரசு எம்ஏசிசிக்கு எதிராக வழக்கு தொடரப்படவுள்ளது இதற்கான நோட்டீஸ் எனது வழக்கறிஞரிடம் இருந்து அனுப்பப்படும் என்று தேசிய கூட்டணி தலைமை செயலாளர் தத்துஸ்ரீ அம்சாசைனுடன் கூறியுள்ளார் ஒரு தொழிலதிபரிடம் இருந்து பதினைந்து மில்லியன் ரிங்கேட் கையூட்டு பெற்றதாக என் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது நான் யாரிடமிருந்தும் எந்த ஒரு கையூட்டும் பெறவில்லை ஆகையால் இந்த குற்றச்சாட்டுகள் எனக்கு எதிரானவை இதற்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என்றார் அவர் நாட்டின் பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு பயிற்சி மனிதவள மேம்பாட்டுக்கான முதலீடுகள் முக்கியம் என மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் தெரிவித்தார் எச்ஆர்டி காப் ஏற்பாடு செய்திருந்த நெகரிசிளான் மாநில அளவிலான திறமையான பயிற்சியின் மூலம் எங்கள் தொழிலாளர்களின் திறன்களை உயர்த்துவோம் எனும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார் முன்னாள் சட்டத்துறை தலைவர் தாமி தோமஸ்க்கு எதிராக ஒன்று புள்ளி சுலியம் ஒன்பது மில்லியன் ரிங்கிட் சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் வழக்கு தொடுத்திருந்தார் இந்த வழக்கு விசாரணையில் தாமி தாமஸ் சார்பாக இரு வழக்கறிஞர்கள் ஆஜராகியுள்ளனர் சம்பந்தப்பட்ட வழக்கில் இந்த வழக்கறிஞர்களை நீக்க கோரி நஜீப் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை மூவர் அடங்கிய நீதிபதி குழுவிற்கு தலைமையேற்ற நீதிபதி ஹனிஃபா நிராகரித்தார் சென்னை கலைவாணர் அரங்கில் காவல்துறை சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பேசியபோது தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு பதினாறாயிரம் கிலோ கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை இரண்டு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரத்து ஐநூற்று எண்பது இந்தியர்கள் பிற நாட்டு குடியுரிமையை பெற்று இந்திய கடவுள் சீட்டுகளை ஒப்படைத்துள்ளனர் இதில் அறுபதாயிரத்து நானூற்று பதினான்கு பேருடன் டில்லி முதலிடத்தில் உள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் இருபத்தி எட்டாயிரத்து நூற்று பதினேழு பேரும் குஜராத்தில் இருந்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூறு பேரும் கோவாவில் இருந்து பதினெட்டாயிரத்து அறுநூற்று பத்து பேரும் கேரளாவில் பதினாறாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் கடவுச்சீட்டுகளை ஒப்படைத்துள்ளனர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் வி முரளிதரன் கூறியுள்ளார் சிங்கப்பூரில் அதிபர் தேர்தலில் போட்டியிட ஒருவருக்கு மேற்பட்டோர் தகுதி பெற்றால் வாக்களிப்பு செப்டம்பர் முதலாம் தேதி நடைபெறும் இம்மாதம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வேட்புமனு தாக்கல் தினம் என்று சிங்கப்பூர் தேர்தல் துறை கூறியுள்ளது இதுவரை தேர்தலில் போட்டியிட நால்வர் விருப்பம் தெரிவித்துள்ளனர் முன்னாள் மூத்த அமைச்சர் தர்மன் சண்முகரத்தினம் ரத்தினம் வர்த்தகர் ஜார்ஜ் கோ ஜிஐசி நிறுவனத்தின் முன்னாள் தலைமை முதலீட்டு அதிகாரி இங் காக் முன்னைய அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட ஆகியோர் ஆவர் தென்கொரியாவில் காணூன் சூறாவளி முன்னென போதும் இல்லாத அளவு கடும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒருவர் மாண்டார் இன்னொருவரை காணவில்லை இந்த சூறாவளி தென்கொரியாவில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது ஒரேயொருவர் ஒருவர் வட்டாரத்தை தவிர நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் நிலச்சரிவுகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கானூன் சூறாவளி வெப்பமண்டல புயல் என்று எச்சரிக்கை நிலை குறைக்கப்பட்ட போதும் தலைநகர் சியோலில் பலத்த காற்று வீசியது கனத்த மழையும் பெய்தது கதாநாயகன் வில்லன் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் தொடர்ந்து நடித்து வரும் சத்யராஜ் தற்போது ஜேக்சன் துறை இரண்டு என்ற படத்தில் நடிக்கின்றார் இதன் முதல் பாகமான ஜேக்சன் துரை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளியாகி பெரிய வரவேற்பை பெற்றது இதில் தனது மகன் சிபிராஜுடன் அவர் இணைந்து நடித்திருந்தார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஜேக்சன் துறை படத்தின் இரண்டாம் பாகம் தற்போது உருவாகி வருகின்றது முதல் பாகத்தை இயக்கிய தரணிதரன் இரண்டாம் பாகத்தையும் இயக்குகின்றார் இதில் சத்யராஜ் சிபிராஜ் இணைந்து நடிக்கிறார்கள் இது சத்யராஜிற்கு இருநூற்று ஐம்பதாவது படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழாவது ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது இதில் நேற்று நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் உலக தரவரிசையில் நான்காவது இடத்தில் உள்ள இந்திய அணி பதினாறாவது இடத்தில் உள்ள பாகிஸ்தான் அணியுடன் மோதியது இந்திய அணி நான்குக்கு சுழியம் என வலுவான முன்னிலையில் இருந்தது கடைசி வரை போராடியும் பாகிஸ்தான் அணியால் ஒரு கோல் கூட அடிக்க இயலவில்லை முடிவில் இந்திய அணி நான்குக்கு சுழியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று பதிமூன்று புள்ளிகளுடன் பட்டியலில் முதலிடம் பிடித்து லீக் சுற்றை நிறைவு செய்தது மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கை அகப்பக்கத்தை பலம் வாருங்கள் நன்றி வணக்கம்